தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். ஒரு சில நேயர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, வீட்டில் தேன் கூடு கட்டினால், அதாவது தேனீக்கள் வந்து வீட்டில் கூடு கட்டினால் நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டிற்குள் கட்டுவது கெடுதலை தரும். வீட்டுக்குள் தேன் வந்து கூடு கட்டிச்சுன்னா, அதே நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் அல்லது தோட்டத்திலே கட்டுவது ரொம்ப நல்லதுங்க. தோட்டம் என்றால் அது அளவுக்கு பெரிதாக இருக்க வேண்டுங்க. வீட்டின் பின்புற வாசலில் கூடு கட்டும் இடத்திற்கும் இடையே குறைந்தபட்சம் 60 அடி தூரமாக இருக்கணுங்க. தேனி கூடு கட்டுகின்ற இடம் தென்கிழக்கு மூலையாக இருக்கக்கூடாது. அது நம்மன்னா தேனிக்கிட்டே போய் சொல்ல முடியும். ஸோ அது சவுகரியப்பட்டு அதுக்கு பிடித்த இடங்களில் கட்டும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கட்டுறது ஒரு சில கெடுதல் நிலைகளை கொடுக்குங்க. வீட்டுக்கு வெளியில் ஒரு 60 அடி டிஸ்டன்ஸில் கட்டிச்சுன்னா, ஸோ நமக்கு அதனுடைய அனுகிரகங்கள் அது எப்படி நமக்கு ஒரு தேனை சேகரித்து கொடுக்குதோ அது போல் அது கட்டின அப்புறம் நம்மளுடைய வளர்ச்சிகளாகப்பட்டது நல்லா இருக்குங்க. இதை பேஸ் பண்ணி சொன்ன விஷயந்தாங்க அது. ஸோ அதனால் வீட்டுக்கு வெளியே கட்டுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.